நீங்கன்னு அந்த மெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருங்க. சேர்த்துறதுக்கு தெரியலையா, எல்லா புக்கு ஆடியோ வீடியோவில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு கொரியர் அனுப்பிச்சிருங்க. இல்லைங்க, நிஸ்டை அட்ரஸ் தான் இருக்குது, அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா போஸ்ட்மேன் நம்பாலு எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. சும்மா கோவை புதூர் இளர் பாஸ்கர்னு போடுங்க, அவங்க ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஒரு கட்டுரை மாதிரி எழுதி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி இல்லை ஆடியோ வீடியோ எப்படியாவது பிற்காலத்து வர சந்ததிகளுக்கு நாம் ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்கிற மாதிரி எப்படியாவது நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேருங்க. எனது வேலை இனிமேல் டெய்லி எதையாவது எங்கெங்கேயோ போய் ட்ராவல் பண்ணி யார் யாரையோ பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் முழு நேர வேலையாக இது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறேன், அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். மேலும் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு தேவைப்படுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திடீர்னு ஒரே நாளில் மொத்த சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கறனால ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி அடுத்த மாதம் என்ன செய்கிறது ட்ராவல் அப்படின்னு நான் ஒரு மைண்டில் இருந்தேன். அக்கௌண்ட் ஃப்ரீஸ், என்னோடய செல்ஃபோனு, ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வச்சுக்கிட்டாங்க. சரி, நம்மளை மாதிரி அவங்க காப்பி போட்டு பார்த்தாலும் பரவாயில்ல, சும்மா வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால், அஞ்சு நாள் வீடியோவை முழுசாக பார்த்தவங்க மட்டும் கேள்வி கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க. யாருக்குமே அந்த வீடியோ பார்க்க டைம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, பார்க்குறதுக்கு உங்களுக்கே டைம் இல்லைன்னா பதில் எப்படி சொல்கிறது? ஒருத்தர் கேட்குறாரு, சக்கரை வியாதி எப்படி குணப்படுத்துறதுன்னா, அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வராது, வேறொரு கேள்வி வரும். நீங்கள் இமெயிலில் ஒரு கேள்வி அனுப்புறீங்கனாவே அஞ்சு நாள் வீடியோவை பார்த்தவரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேள்வியிலேயே தெரியும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பார்க்கல அப்படிங்கிறது தெரியும். எனவே தயவுசெய்து அடிக்கடி அஞ்சு நாள் வீடியோ, அஞ்சு நாள் வீடியோ, அஞ்சு நாள் வீடியோன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒரே முறை அஞ்சு நாள் வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலுக்கு அப்புறமா உங்களுக்கே 50,000 கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். எனவே ஐந்து நாள் வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு மேலும் கேள்வி இருந்தால் healerbhaskar@gmail.com அப்படின்னு, ஜஸ்ட் healerbhaskar@gmail.com அதுக்கு நீங்கள் கேள்வி அனுப்பிச்சிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், எங்கிட்ட யாராவது பேசணும்னா நீங்கள் அந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணால் கூப்பிட மாட்டேன். நீங்கள் அந்த கேள்வி எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே இவருக்கு நான் கூட்டு பேசணும்னு எனக்கே தோணும். ஸோ நான் டெய்லி ஒரு 50-100 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த கேள்வியை பார்க்கும் பொழுது எனக்கு தோணணும் உங்களை கூப்பிட்டு பேசணும்னு. நீங்கள் சிம்பிளாக சுகரை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா பதில் அஞ்சு நாள் வீடியோ பாருங்கன்னு தான் வரும். காலில் ஆணி இருக்குன்னா மஞ்சள் மருதாணி வைங்கன்னு வரும். உங்களுடைய கேள்வியோடைய அந்த தன்மையை பார்க்கும் பொழுது எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும் அப்போ நானே உங்களை கூப்பிட்டுருவேன். அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அவுட் கோயிங் நான் தான் பண்ணி கூப்பிடுவேன். அதனால் எனி க்வெஸ்டின் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் நைட்டு மகளாக உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் கிடைக்கும். இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வெளியே கொண்டு போய் டிவிடி புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு A4 ஷீட்டு கொடுப்பாங்க. ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது உதட்ட மூடி சாப்பிடணும், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, பிடிச்சதை சாப்பிடணும், அந்த மாதிரி நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் எல்லாமே, ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வர வேண்டிய விஷயம் எல்லாமே பாயிண்ட்டாக போட்டு ஒரு பேப்பரில் ஃபோன் நம்பர், அட்ரஸு, இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, வாட்ஸ்அப்பு நம்பரு, அட்ரஸு எல்லாமே போட்டு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணமாக பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னா அதில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒரு வீடியோ வேணும்னா அந்த நம்பருக்கு. என்ன நேரில் பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா கேள்வியும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆஃபீஸில் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லிடுவாங்க, முடியாத பதிலுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்லுவேன். இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன், சௌக்கியமாக இருக்கிறேன், நான் ஒருபடி மேலே போயிட்டேன்.
இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா 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 லெவலில் இருக்கிறவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. எல்லோரும் கூப்பிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு. இதுவரைக்கும் கூப்பிடாதவங்கள்லாம் எல்லோரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதே போல் நாம் இன்னும் நிறையா விஷயங்களை செய்யணும். அதுக்கு நான் இன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் மைக்கில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசிகிட்ருக்கேன். 60 நாள் மைக் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தேன், எனக்கே மறந்து போச்சு பேசும்போது, தெரியுமா தெரியாதான்னு. அந்த ஃபார்முக்கு வந்துட்டேங்கிறது இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீண்டும் பல ஊர்களில் பல விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், முழுமையாக கேளுங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. நன்றி. நிதி உதவி கொடுத்தவர்கள் பாலமுருகன் சொல்லியிருந்தேன், அவர் வந்து திருப்பூரா சென்னைன்னு சொல்லிட்டேங்க, அது திருப்பூருங்களாமா. நன்கொடை வந்து இந்த பாக்ஸில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஆறு மணிக்கு நம்ம ஷார்ப்பாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம், சரிங்களா? இனி ஒரு 4-5 ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கணும். அது போக மின்னில்லா இயந்திரங்கள்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அது மட்டும் முடிச்சு நம்ம கரெக்டாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரு 40 நிமிஷம் எல்லாம் இனி கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள் சென்னை மக்களே. அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் இன்னைக்கு வேறு வழி இல்லை, எங்கள் கிட்டே மாட்டிக்கிட்டீங்க, இருந்து எல்லா விஷயத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டு போகலாம், சரிங்களா? சரிங்க, சரிங்க. இப்போ வந்து நம்ம தோசை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். உடனடி தோசை மாவு ஒன்று நல்லா நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் சமைக்கிற மாதிரி ஒரு நூடுல்ஸ், சரிங்களா? இன்றைக்கி எல்லாம் வீட்டில் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம் நிறைய பேர், மேகி நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிரியம். அந்த நூடுல்ஸ் எல்லாம் எதில் செய்கிறாங்க தெரியுங்களா? நூடுல்ஸ் எல்லாம் எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? மைதா மாவு. மைதா மாவை நம்ம சாப்பிடக்கூடாது. மைதா மாவில் அது அந்த பொருளை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ ஈஸியாக ஒரு சாதாரண அரிசி மாவுங்க. அரிசி மாவு எப்படி அரைக்கணும்னா, 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ பச்சரிசி ஈக்குவல் ரேஷியோ, சரிங்களா? நல்லா மாவை வந்து அரிசியை நல்லா கழுகி காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ எப்படி ஈஸியாக நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மாதிரி மாவை நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ சாதாரண இட்லி சட்டியில் இந்த அரிசி மாவில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கணுங்க, சரிங்களா? சுடுதண்ணி வந்து நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு, கை நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதுமானது. அந்த மாதிரி சுடுதண்ணி எடுத்துட்டு அதை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த முறுக்கு புளியில் புளியாதீங்க, இதில் கொஞ்சம் கஷ்டம். மரக்கட்டையில் வரும் பாருங்கள் உலக்க, அதில் தான் புளியணும். இப்போ எங்களுக்கு கிடைச்சது இது தான். இப்போ நாங்களே என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. யாராச்சும் வரீங்களா புளியறதுக்கு? வா, வீர திருமகன் வருவாங்கன்னு பார்த்தோம், வெற்றி திருமகள் வராங்க, பரவாயில்லை, யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புளியறதுக்கு, ட்ரை பண்ணுறாங்களாம்மா. வாழ்த்துக்கள்.
வாங்க இந்த சைடு வாங்க. இதே